இன்னைக்கு ராத்திரிக்கும் மதியத்துக்கும் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ராத்திரிக்கு வந்து மைதா மாவு, முட்டை, தேங்காய், வெள்ளை சர்க்கரை போட்டு தோசை. அது மாதிரி மதியத்துக்கு நம்ம என்ன செஞ்சோன்னா மீன் குழம்பு, அதாவது மரவள்ளிக்கிழங்கு, கத்திரிக்காய், மாங்காய் இன்றைக்கி போடலை, அது போட்ட குழம்பு, இதெல்லாமே ரெடி பண்ணி மதியம் சாப்பிட்டு முடித்த பிறகு ராத்திரிக்கு இந்த மாதிரி தோசை எப்படி திரும்ப அவ்வளோ நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்ததுங்க. நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு அப்படியே வரும், அந்த முட்டை போடுறதுனால நல்லா புஸ்ஸுன்னு வரும். மைதா மாவு தோசை தான். மதியத்துக்கு முட்டை ஆம்லெட், அதாவது சாதாரணமாக ரெண்டு முட்டை உப்பு போட்டு நல்லா அடி அடி அடித்து முட்டை சாப்பிட்டாச்சு. நயன்தாரா குட்டி, நம்ம சாப்பாடு வந்து மதியம் எடுத்துகிட்டு வந்து வெளியே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா எப்படி கட்ட கட்ட கட்டன்னு ஓடி வந்தா பார்த்தீங்களாங்க. அவளுக்கு வந்து மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் அவளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நான் மதியம் நல்லா ஒரு பிடி பிடிச்சாச்சு. நயன்தாரா குட்டியோட சோறு அடுப்பில் வச்சாச்சு. இப்போ மதியம் நம்ம என்ன குழம்பு எப்படி வச்சு சாப்பிட்ருக்கோன்ற மாதிரி பார்க்கலாம். முதல்ல அடுப்பை வந்து பற்ற வைக்கணும். பற்ற வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். இப்போ குழம்பெல்லாம் கூட்டியாச்சு. அது மாதிரி இன்றைக்கி வந்து ஈஸியாக குழம்பு வேலை முடிச்சிட்டாங்க. மழை தூத்தல் போட்டுக்கிட்டே இருக்குது. எப்படி ஈஸியானா, எப்பவும் போல் நம்ம பிறகு கொதித்த பிறகு தானே வந்து அந்த குழம்பு வந்து நல்லா கொதி வந்த பிறகு தானே மீன் போடுவோம். ஆனால் இன்றைக்கி ஈஸியாக கொதி வராத முன்னிட்டு இந்த மீனை வந்து எல்லாத்தையும் போட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதித்த பிறகு தேங்காய் கூட சின்ன வெங்காயம் ஒரு நாலை வச்சு அரைச்சி ஊற்றி குழம்பு செம்மையாக இருந்ததுங்க. இப்போ கத்திரிக்காவை போட்டுடலாம். மரவள்ளிக்கிழங்கையும் எடுத்து போட்டுருவோம் பாருங்கள். எல்லா மரவள்ளிக்கிழங்கையும் போட்டுருவோம். அதே மாதிரி மீன், எல்லா மீனையுமே எடுத்து அள்ளி போட்டுடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு குழம்பு வேலை, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ இந்த அடுப்பை வந்து ஊதி பற்ற வைக்கணும், இதுதான் வேலை. நந்தரகுட்டி ரோடை பார்த்துக்கிட்டே இருக்கிறா பாருங்களேன். மூடியை போட்டு விட்ருவோம். மூடி போட்ட பிறகு தான் எனக்கு கொஞ்சம் யோசனை வந்ததுங்க. உப்பு வந்து புளி தண்ணியில் நான் போடவே இல்லையா, அதனால் நான் உப்பு எடுத்துகிட்டு வந்து போடுறேன். நந்தரகுட்டி நீ பேசாமல் உட்காந்துருக்கணும், யாரையும் விட்டுடாத, நான் உன்னை நம்பி தான் நான் வந்து வெளியில் குழம்பு வச்சுட்டு போகிறேன்னு சொன்னேன். அது மாதிரி எங்கள் பொண்ணு வந்து அழகாக பார்த்துப்பாங்க, யாரையுமே உள்ளே விடமாட்டாங்க, காக்கா பூனை எதையுமே விடமாட்டேன். அவள் அழகாக பார்த்துக்கிட்டா. உப்பு போட்டு மூடி போட்டுட்டோம். மூடி போட்டு நல்லா கொதி வந்து மீன் எல்லாமே அந்த கிழங்கு கத்திரிக்காயெல்லாம் வெந்த பிறகு தேங்காவும் சின்ன வெங்காயத்தையும் அரைச்சி ஊற்றியாச்சு குழம்பில். நல்லா கொதிக்கிட்டோம். அடுப்பு நல்லா தக தகன்னு எரியுது பாருங்கள். கொதித்த உடனே குழம்பை இறக்கிட வேண்டியதான். வேலை முடிஞ்சிருச்சு, முடிஞ்சால் தாளிக்கலாம், இல்லைனா தாளிக்காதவே சாப்பிட வேண்டியதான். இன்றைக்கி என்னடி தங்கம் கட்டி போட்டு வச்சுருக்கேனா, அதனால் அவள் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த கயிறை வந்து அவுக்க சொல்லி சண்டை போட்டால் நான் தான் அவுத்து விடலை. இப்போது குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. உனக்கு என்ன வேணுமா, இப்போவே மீன் வேணுமாடி, மீன் கொடுத்தா சாப்பிடுவா, சோறு தான் இறங்காது எப்போவும். நல்லா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை வந்து இப்போது அடுப்பை சீராக வச்சுட்டு குழம்பெடுத்து உள்ளே வச்சிடணும். அவ்வளோதான், இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக மீன் குழம்பு வேலை முடிஞ்சிருச்சு. மீன் குழம்பில் மரவள்ளிக்கிழங்கு போட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் மரவள்ளிக்கிழங்கு போட்டால் பிடிக்குன்றத விட எனக்கு பிடிக்கும். ஆனால் நயன்தாரா குட்டிக்கு வந்து மீன் குழம்பு, மீன் குழம்புல வந்து மீன் தானே பிடிக்கும். உனக்கு காலை எப்படி வச்சுட்டு படுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக படுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ குழம்பு எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சாச்சு. இப்போ இந்த குழம்பு பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும். முட்டை ஆம்லெட் போட்டு சாப்பிட போகிறோம். நான் கொஞ்சம், நயன்தாரா குட்டி கொஞ்சம், அப்படியே சூடாகவே சாப்பிட போகிறோம். அப்படி தானடி தங்கம், முட்டை தானே சாப்பிட போகிறோம். ம், முட்டை வேணுமா, வேணுமா, ஏ தங்கப்பிள்ளை வேணுமாடி. செல்லக்குட்டி என்ன ஸ்டைலாக இருக்கா பாருங்க, என்னது என்ன பார்க்குற, ஆ என்ன பார்க்குற, அடி வாங்க போகிற, பேசாமல் தான் படுத்திருப்பா, அதெல்லாம் தொல்லைலாம் கொடுக்க மாட்டான். இப்போ இந்த முட்டையில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கலாம். எதுவுமே போடலைங்க, கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு நல்லா அடி அடி அடினு அடித்தோம்னா அப்படியே முட்டை புஸ்ன்னு வரும். என்ன ஒரு சின்ன மிஸ்டேக்னா, தோசை கல் சூடாகிறதுக்கு முன்னாடியே இந்த முட்டையை ஊற்றிட்டேங்க, அதான் ஒரு சின்ன பிரச்சனை, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் நல்லாயிருக்குங்க, வெறும் முட்டை உப்பு போட்டு அடித்து சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி அதனால் இப்படி செஞ்சு கொடுத்துட்டேன். ஈஸியான வேலை என்ன நடக்கணுமோ அதை மட்டும் இப்போ அடுப்பில் வேலை பார்த்துட்ருக்கேன். கஷ்டமான வேலை எதுவுமே அடுப்பில் பார்க்கறது கிடையாதுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக சமைச்சு சத்தாக
சாப்பிடணுமோ அதை மட்டுமே இப்போ நான் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி விட்டுடலாம். நல்லா தடவி விட்டுடும் பாருங்கள். இப்போ அந்த முட்டை நல்லா கலங்கி அப்படியே எடுத்துட்டேன் பாருங்கள். நல்லா கலக்கியாச்சு, நல்லா கலக்கிட்டேன் பாருங்கள். நல்லா இருக்குல்ல, பார்க்க அழகாக இருக்குது. இப்போது இந்த முட்டையை தோசைக்கல்லில் ஊற்றணும். முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், ஏன்னா கொஞ்சம் சூடாகலை கல். நல்லா அப்படியே ஊற்றி விட்டுட்டோம்னா பரோட்டா எப்படி புஸ்ஸுன்னு வரும் அந்த மாதிரி ஒரு முட்டை ஆம்லேட் கிடச்சிருக்கு. மேலே மிளகு தூவலாம், ஆனால் இன்றைக்கி நான் எதுவுமே செய்யலை, இப்படியே செஞ்சு சாப்பிட்டா போதுன்ற மாதிரி ஈஸியாக வேலையை முடிச்சிட்டேன். நயன்தாரக்குட்டிக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்புறம் நயன்தாரக்குட்டிக்கு வந்து நிறையா உப்புலாம் போட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அது இனிமேல் சோறு ஆக்கும் போது நாங்கள் உப்பு போட மாட்டோம், ஆனால் நான் வந்து வீட்டில் இருக்க குழம்புல இருக்க மீன் வந்து போட்டு இவளுக்கு கொடுக்கறது வந்து நல்லதில்லை அப்படின்றாங்க. ஆனால் இன்னொன்று, நாட்டு நாய் வந்து ஓரளவுக்கு வந்து உடம்பில் வந்து ஒத்துக்கும். கொஞ்சம் பணம் கொடுத்து வாங்குகிற நாய் எங்களுக்கு மட்டும் செரிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த முட்டை ஆம்லேட்டோட மதியம் மீன் குழம்போட மரவள்ளிக்கிழங்க சேர்த்து சாப்பிட போகிறோம். நீங்கள் மதியம் என்ன சமைச்சு சாப்பிட்ருக்கீங்கன்றத மறக்காமல் சொல்லுங்கள். நல்லா அப்படியே தடவி விட்டு அந்த முட்டையை எடுத்துடலாமா? பாதி முட்டை காலி ஆகிடுங்க. தோசைக்கல்லில் இருக்கும் போதே அப்படியே வெந்தது பாதி, வேகாத்து பாதிமா நயன்தாரா குட்டி நானுமே சாப்பிட்டுட்டோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாதி முட்டை தானே இருக்குது. ஆமாம், கொஞ்சம் எல்லாத்தையுமே நாங்களே காலி பண்ணிட்டோம். சூடாக இருக்கும் போதே வேலை முடிஞ்சிடும், சாப்பிட்ருவோம் நாங்கள். இப்போ நயன்தாரா குட்டி என்ன பண்ணுறேன்னா, ஆமாம் சீக்கிரமாக அப்படின்றாங்க, அந்த மறுபடியும் முட்டை வேணும் அப்படின்ற மாதிரி அவளுக்கு கொஞ்சம் முட்டையை எடுத்து கொடுத்தாச்சு. அது மாதிரி உங்களில் யாராவது உப்பு மட்டும் முட்டை அடித்து தோசைக்கல்ல ஊற்றி சாப்பிட்ருக்கேன் அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நயன்தாரா குட்டிக்கு அரிசி கிளஞ்சி அடுப்பில் வச்சாச்சு, நல்லா சுட சுட எங்கள் பொண்ணுக்கு சோறு ரெடி ஆகிட்டே இருக்குது. நல்லா ஈஸியாக இருக்குங்க கேஸில் வந்து அவளுக்காக சோறு வைக்கிறது. அதை விட இந்த அடுப்பு அப்படியே ஈஸி, ரொம்ப ஈஸி நயன்தாரா குட்டிக்கு சோறு ஆக்கிறதெல்லாம். அப்புறம் அந்த குட்டியை காணுங்க, அவள் எங்கன்னு பார்த்தா எங்கே உட்காஞ்சிருக்கா பாருங்கள், எப்படி இருக்குது, ரோட்டுக்கு பக்கத்தில் உட்காஞ்சிருக்காளா. இப்போது நான் வந்து சோறு போட்டு எடுத்துகிட்டு வரப்போகிறேன். அப்போ எடுத்துகிட்டு வரும்போது இவை என்ன வேகத்தில் ஓடி வருவான்றதை மட்டும் பாருங்கள். அது பாட்டு அப்படியே இருக்கட்டும், நான் உள்ளே போய் கொஞ்சமாக சோறு போட்டு எடுத்துகிட்டு வரேன். அதுக்குள்ளே எப்படி வந்து சூடாகும் வெந்துடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். இருந்தாலும் எனக்கு அந்த அடுப்பை பார்க்கும் போது, அந்த அரிசியை பார்க்கும் போது ஆசையாக இருக்குது. இப்போது கொஞ்சமாக நம்ம வந்து தட்டில் சோறு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க, சுட சுட சோறு போட்டுக்கலாமா? சூடாக சாப்பிட்ற சாப்பாடே தனி சுகம். அப்படியே உள்ளுக்குள்ளே எப்படி இறங்கு தெரியுமா, அப்படி வாயில் வச்சு ஆறவே கூடாதுங்க, அப்படியே போயிட்டே இருக்கணும். அப்படி தான் எங்களுக்கெல்லாம் பிடிக்கும், ஆறுன சோறே சுத்தமாக பிடிக்காது. அது மாதிரி நயன்தாரா குட்டிக்குமே வந்து எப்போவுமே சுடு சோறு தாங்க, செம்மையாக இருக்கும். குழம்பு தாளிக்கலான்னு நினச்சேன், சரி வேண்டான்னு விட்டுட்டேங்க. இன்றைக்கி கொஞ்சமாக அப்படியே குழம்போட மீனை சேர்த்து எடுத்துக்கலாம். தேங்காயும் அந்த சின்ன வெங்காயமும் அரைச்சி ஊற்றணும் இல்லையா, அது வந்து அப்படியே குழம்பு வந்து அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன ஜீரகமும் சேர்த்து அரைச்சி ஊற்றுனா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் பசங்களுக்கு அந்த சின்ன ஜீரகத்தோட வாசனை பிடிக்கல, அதனால் நான் வந்து சின்ன ஜீரகம் சேர்க்கலை. ஆனால் சேர்த்து தேங்காய் கூட அரைச்சி வெங்காயம் வச்சு ஊற்றுனோம்னா சூப்பராக இருக்கும் குழம்புங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இருக்குங்களா? சாப்பிட்டு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு இல்லையா. முட்டையை எடுத்து வச்சுட்டு நம்ம வெளியே போய் ஆட அமர உட்காந்து சாப்பிட வேண்டியதான். மறுபடியும் மறுபடியும் சோறு வந்து அதாவது எப்படி பொங்கி வருதா இல்லை எப்படி இருக்குன்ற மாதிரி நான் திறந்து பார்த்தேன், அப்படியே தான் இருக்குது. அதை அப்படியே மூடி போட்டு விட்டுருவோம். நயன்தாரா குட்டி என்ன சாப்பாடு எடுத்துகிட்டு வந்த உடனே ஓடி வரா பார்த்தீங்களா, அவள் வந்துடுவா, அவளுக்கு எல்லாமே தெரியுங்க. சோறு மீன் இதெல்லாம் அவளுக்கு மூக்கில் போய் எப்படி ஏறனே தெரியல. இந்தா வாங்கிக்கோ, கொடுக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டு தான் அவளுக்கு கொடுக்கணும். அவளுக்கு கொடுக்கலாமா? வாங்கிக்கடி, வாங்கிக்கோ. ஆஹா, முட்டை தான் வேணாமா, மீன் வேணுமா, முட்டை வேணாமா? வேணாம், உனக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும்.
சரிங்க, நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு இதோட கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ராத்திரிக்கு பசங்களுக்கு, அதாவது முட்டை உடச்சி ஊற்றின மைதா மாவில் தேங்காய் திருவி போட்டு வெள்ளை சர்க்கரை உப்பு சேர்த்து நல்லா அடித்து தோசைக்கல்லில் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்படியே புஸ் புஸ்ன்னு இருக்கும். அந்த தோசை தான் இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லோரும் நைட்டுக்கு சாப்பிட போகிறோம். மதியம் எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். ராத்திரி நேரம் வந்துடுச்சு. சாப்பிட்டு முடித்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ளே ராத்திரி நேரம் வந்துடுச்சுங்க. அடுப்பை கொஞ்சம் நேரம் பற்ற வச்சுருவோம், நல்லா எரிஞ்சிட்டு இருக்கட்டும். அப்போ தான் வந்து தோசை ஊற்றினா நல்லா வரும். அதனால் முதல்ல அடுப்பை பற்ற வச்சாச்சு, தோசைக்கல்லையும் அடுப்பில் வச்சாச்சு, கொஞ்சமாக மைதா மாவு. அது மாதிரி நமக்கு நிறைய வந்து மைதா சேர்க்கக்கூட சொல்லுவாங்க, நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உப்பு தேவையானதை சேர்த்து தேங்காய் திருவி ஒரு மூடி போட்டிருக்கேன். வெள்ளை சர்க்கரை தாங்க இன்றைக்கி, நாட்டு சர்க்கரை இல்லை ஒன்றும் கிடையாது. அதனால் வெள்ளை சர்க்கரையே போட்டாச்சு. ரெண்டு முட்டை ஊற்றி அடி அடின்னு அடிக்கலாம். இப்போ ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த முட்டையிலையும் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். நல்லா கலக்குவோம். நல்லா கலக்கி அந்த மாவில் ஊற்றி நல்லா அடி அடின்னு அடித்தாதான் புஸ்ஸுன்னு கிளம்பி வரும். அதனால் முட்டையை தூக்கி மைதாவில் ஊற்றிடலாம். மைதாவில் ஊற்றியாச்சா? இப்போ கொஞ்சமாக கலக்கின பிறகு தண்ணி ஊற்றி நல்லா தேவையான கெட்டி பதத்துக்கு வந்தோடனே தோசை ஊற்ற வேண்டிதான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம் பாருங்கள். நல்லா இருக்குங்க இந்த மாதிரி தோசை. நல்லா கலக்கி நல்லா அப்படியே ஒரு கட்டி முட்டி இல்லாமல் வரணும். இனிப்புனா ரொம்ப பிடிக்கும் குட்டிக்கு, இருந்தாலும் அவளுக்கு கொடுக்கக்கூடாது. நல்லா கலக்கிக்கலாம் பாருங்கள். எனக்கு எப்பவுமே இந்த முட்டை மைதாவில் கலக்கிறது ரொம்ப பிடிக்கும். நல்லா அடி அடின்னு அடிக்கிறது, இந்த நல்லா கலக்கி எடுக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கும் நல்லா அந்த மண் சட்டியில் போட்டு நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கி தோசை ஊற்றியாச்சுங்க. நல்லா கலக்கி வந்துருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. உப்பு சர்க்கரை தேங்காய் முட்டை இவ்வளோதான். மைதா கூட கலந்து ஊற்றிக்கலாம். மைதா மாவில் வெறும் வாழைப்பழம் மட்டுமே சர்க்கரை போட்டு ஊற்றிருக்குறோம். முட்டை கலந்தால் நல்லாயிருக்கும். மைதாவில் முட்டை கலந்து சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டு பாருங்கள். நைட்டு வந்து இனிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு வந்து நயன்தாரா குட்டியும் பசங்களும் சொன்னாங்களா, சரின்னு வந்தாச்சு. இந்த புகை வந்து ரொம்ப முகத்தில் அடித்து ஊதுனா அப்படியே வாய்க்குள்ளே போய் வயிற்றுக்குள்ளே போய் அவ்வளோ ஒரு திணறல் வருதுங்க. இந்த புகை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் அடுப்பு ஊதுறது அது இன்னும் பழகலை, அதனால் சொல்கிறேன். இப்போ அடுப்பு ஊதி நல்லா பற்ற வச்சாச்சு. தோசைக்கல்லும் நல்லா சூடாகிடுச்சு. நயன்தாரா குட்டி ரோடை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறா. வாழை எதுக்கு ஆட்டுறான்றது தெரியுமா? அவளுக்கு தெரிஞ்சவங்க அங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் அவள் வந்து வாழை நல்லா ஆட்டிக்கிட்டு இருக்கா பாருங்கள். வாழை அப்படியே விசிறி தழுவ பாருங்கள். சித்திரை மாதத்துக்கு காற்றே வரலனா நயன்தாரா குட்டி வாழை வச்சு அப்படியே ஆட்டினா காற்று செம்மையாக வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ எங்கள் பொண்ணு எவ்வளோ அழகாக ஆட்டுறாங்க பாருங்கள். செல்லப்பிள்ள தங்கம் வாடிப்பட்டு. இப்போது இந்த மைதாவை நல்லா கரைச்சி தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. ஆனால் நயன்தாரா குட்டி வந்து இந்த மைதா தோசை சாப்பிடக்கூடாது, இருந்தாலும் அவளுக்காக ஆசைக்கு கொஞ்சமாக கொடுக்குறமா அப்படின்னு சொல்லி அவளை அசமடக்கி வச்சா இந்த முகத்தை எந்த வாட்டத்தில் வச்சுட்டு இருக்கா பாருங்கள். நல்லா பாருங்கள், தோசை ஊற்றுற வாட்டத்துக்கே வச்சுருக்கா பாரு. ஏன்னா முட்டை வாசனை அவளுக்கு மூக்கை நல்லா தொலைக்கும்ல, அதனால் இப்போ இந்த தோசைக்கெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அந்த ரெண்டு கரண்டி மூணு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிடுவோம். நல்லா பெருசாக ஊற்றுவோம். பெருசாக ஊற்றினா ஒருத்தர் ஒன்று கூட சாப்பிட்டா போதும். அதனால் ஏன்னா மழையாக இருக்குது, ஈஸி இல்லை நம்மளுக்கு வேலை. கஷ்டம்லாம் பட்டுட்டு இருக்கக்கூடாதுங்க. ஈஸியாக வேலையை முடித்தோமா போனோமா பிள்ளைங்களுக்கு சோத்த போட்டோமா வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அடுத்தடுத்த வேலைகளை. இப்போ நயன்தாரா குட்டி சொல்கிறேன், அம்மா என்னம்மா இவ்வளோ பெருசாக ஊற்றி வச்சுருக்கேன்னு சொன்னால் நீ பாதி சாப்பிடு பாதி அக்காட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை திருப்பி போகிறேன் பாருங்கள். ஒரு பக்கம் நல்லா அப்படியே முருகலாயிடுது, ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா வெள்ளையாக இருக்கு இல்லையா. ஆனாலும் நல்ல டேஸ்ட்டுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப எண்ணெயில் வந்து அதாவது நல்லா முழுசாக
ஒரு லிட்டர் எண்ணெயை ஊற்றி இந்த கரண்டி, அதாவது ஒரு குழிக்கரண்டி வச்சு ரெண்டு கரண்டி மூணு கரண்டி ஊற்றினா அப்படி புஷ்ன்னு கிளம்பி வரும். ஆனால் அது வந்து உடம்புக்கு நல்லதில்லை. இப்படி செஞ்சு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தான் பசங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்றரை தான் சாப்பிட்டாங்க. கொஞ்சம் பாலை காய்ச்சி கொடுத்து தூங்க போட்டாச்சிங்க பசங்களை. நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ராத்திரியில் சாப்பிட்றத விட பகலில் வந்து காலையில் டிஃபனுக்கு எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மைதா என்றைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுனால உடம்புக்கு ஒன்றும் கெடுதி கிடையாது. நம்ம எப்போ தானே சாப்பிட்றோம். அது தோசையை நல்லா திருப்பி போட்டுக்கலாம். ஆள் ஆளுக்கு ஒரு தோசைங்க, மூணு தோசை ஊற்ற போகிறேன், அவ்வளோதான். மீதி இருக்கிற சோறு கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நயன்தாராக்கிட்ட என்ன தெரியுமா சொன்னால், அம்மா நீங்கள் வந்து மதியமாக வந்து குழம்புலாம் வச்சிங்களா, அதில் ஏதாவது இருந்தால் எனக்கு போட்டுருங்க, மீனாவது பொறிச்சு போடுங்க, இல்லைன்னா கருவாடாவது சுட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் லேசு பட்டவை இல்லைங்க, கடைசியாக இருந்த மாவை சரி அப்படியே ஊற்றுனா கீழே வழிஞ்சு போயிடுச்சு. சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கடைசி தோசை மாவை நல்லா அழகாக ஊற்றி இப்போ எடுத்தாச்சு. இன்னொரு நாள் வந்து வெறும் மைதா மாவை கரைச்சி தோசை ஊற்றி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் வந்து அதை வந்து நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். யாருக்கெல்லாம் வெறும் மைதா உப்பு போட்டு கரைச்சி தோசை கல்லை ஊற்றி தேங்காய் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா நாலஞ்சு தோசை நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறோம், மைதா உடம்புக்கு கெடுதி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இருந்தாலும் ஒரு நாள் சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க, சாப்பிட வேண்டிதான். டேஸ்ட்டு ரொம்ப முக்கியம் இல்லையா. ஒரு நாள் டேஸ்ட்டாக, அதாவது சத்தே இல்லாத ஒரு தோசை சாப்பிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஏதோ எப்படியேங்க ராத்திரி இந்த மைதா தோசையோடு முடிஞ்சிருச்சு. ஆனாலும் ஆளாளுக்கு வெள்ளமாவு தோசை, அதாவது அரிசி மாவு தோசை வேணுமாங்க. அதனால் ரெண்டு பேருக்குமே சேர்த்து, அதாவது பசங்களுக்கு ஆளுக்கு ரெண்டு தோசை வெள்ளமாவு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். எல்லோரும் தோசை மாவு சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் அம்மா வெள்ளமாவு தோசைம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி எப்படியோ இன்றைக்கி ராத்திரி வெள்ளமாவு தோசை மைதா மாவு தோசை, மதியம் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டு முடித்தாச்சு. வாங்க எல்லோருமே தோசை சாப்பிடலாம்.